ஹலோ மூவி லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனிமல் இந்த மூவியோட அஃபீஷியல் ஓடிடி லிஸ்டெட் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் டேரக்டர் சந்தீப் ரெட்டி வாகா டேரக்ஷனில் ரன்வீர் கபூர் அனில் கபூர் ராஷ்மிகா மந்தனா டியோல் மேலும் சேர்ந்து அடிச்சிருக்க மூவி தான் அனிமல் இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் சரி பார்க்கலாம் படத்தோட ஹீரோவான ரன்வீர் கபூரோட அப்பா தான் அனில் கபூர் இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார் ரன்வீர் கபூரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா மேலே அதிக வச்சிருக்காரு தன் அப்பா கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவர் சின்ன வயசுலருந்து ஆசைப்பட்றாரு ஆனால் அனில் கபூர் எப்போயுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால அவருக்கு பிஸ்னஸ்ஸை பார்க்கவே அதிக நேரம் தேவைப்படுது அதனால சின்ன வயசுலேருந்து ரன்வீர் கபூர் ஒரு அரகண்டான வைலண்ட்டான ஒரு ஆளாக வளர்கிறாரு வளர்ந்து அப்புறமும் இவர் இதே குணத்தோட தான் இருக்காரு இவர் ஒரு ஸ்டேட் பார்வர்டான கேரக்டராக இருக்காரு ஒரு டிப்ளமசி தெரியாத கேரக்டராகவும் இருக்காரு பார்க்குற மேலேயும் ரொம்ப கோபமாக அரகண்டாக இருக்காரு இதனாலேயே தன்னோட பிஸ்னஸ்க்கு தான் பையன் செட்டாக மாட்டானு அனில் கபூர் எப்பயுமே தன்னோட பையனை திட்டிக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் ரன்வீர் கபூர் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இந்தியா விட்டே போயிடுறாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவை கொலை பண்ண யாரோ ட்ரை பண்ணிக்காங்கன்னு செய்தி கேட்டதும் ரன்வீர் கபூர் இப்போது இந்தியாவுக்கு திரும்ப வராரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அப்பாவை யார் கொலை பண்ண பார்த்தா அவர் வாழ்க்கையிலே ரொம்ப நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவங்க அப்பா தான் இருக்கார் ரன்வீர் கபூரை பொறுத்த வரைக்கும் போகிற வர எல்லாத்தையும் அடிக்கக்கூடிய ஒரு பலமான கேரக்டர் தான் இந்த படத்தில் இருக்கார் தன்னோட உயிருக்கு உயிரான அப்பாவை யார் கொல்ல நினைச்சானே அவர் தேடி கண்டுபிடிக்கிறாரு தேடி கண்டுபிடிச்ச அவங்களா கடைசி அவர் என்ன பண்ணுறாரு இந்த கதையில அடுத்தடுத்த என்ன நடந்துச்சு இதுதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி அனிமல் இந்த மூவியோட டிஜிட்டலைஸாக நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க படத்தை வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தினு மொத்தமாக அஞ்சு லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் பிரிமே பண்ணுறதை இப்போ அஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க மேக்ஸிமம் இவங்க எக்ஸ்டாண்டர்ட் பெர்ஷனை தான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பிரிமேட் பண்ணுவாங்க அனிமல் மூவி நீங்கள் பார்த்துக்கீங்களா இல்லை எனக்கு இல்லை கமெண்ட் சொல்லுங்கள் வீக்கெண்டில் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் அனிமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வச்சா பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா ஓடிடி அப்டேட் தந்து கொள்ள நம்ம தொடர்ந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்